புதுக்கோட்டை நகரில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியதால் கடைகளின் தகர கொட்டைகள் சரிந்து விழுந்தன. கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, விவரங்கள். புதுக்கோட்டை நகர பகுதி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இன்று காலை முதல் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்நிலையில் தான் திடீரென்று வானிலை மாற்றம் ஏற்பட்டு சற்று முன்னர் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக புதுக்கோட்டை நகர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழையால் சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த கடை விளம்பர பதாகைகள் சாய்ந்து வாகனங்களிலும் சாய்ந்தது. அதே போல் வந்து சாலை ஓரம் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் தார்பாய்கள் கிழிந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. இந்த காற்றின் வேகம் அதிகமானதால் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களை இயக்க முடியாமல் சாலைகளையே நிறுத்தி வைத்துவிட்டு காற்று சற்று வேகம் குறைந்த பிறகு வாகனத்தை இயக்கக்கூடிய நிலையையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல்தான் வந்து புதுக்கோட்டை நகர பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக காற்றுடன் அடைமழை வெளுத்து வாங்கியது. இந்த மழையால் மழை பெய்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சற்று ஆறுதல் அளித்து வரக்கூடிய காலங்களிலும் இதே போன்று மழை பெய்ய வேண்டும். மழை பெய்தால் தான் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்து குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என்பது பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. மேலும் இந்த மழை வந்து புதுக்கோட்டை மாவட்ட மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.